நாடாளுமன்ற மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான ஞான தேசிகன் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 71. உடல்நலக் குறைவு காரணமாக நவம்பர் மாதம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞான தேசிகன் நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை ஆழமாகவும் அறிவார்ந்த முறையிலும் பேசக்கூடியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இயக்கங்களின் எல்லைகளை தாண்டி ஞான தேசிகன் நட்பு பாராட்டியவர் என்றும் அறிவாற்றல் மிகுந்த வழக்கறிஞராக அவர் திகழ்ந்தார் என்றும் கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் என்றும் இந்திய தேசிய காங்கிரஸிலும் அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸிலும் பெரும் பங்காற்றியவர் ஞான தேசிகன் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழக அரசியலில் அனைத்து கட்சியினருடனும் நட்பு பாராட்டியவர் ஞான தேசிகன் என்றும் அனைவராலும் மதிக்கப்படுபவர் என்றும் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.